Not exempted from that.
நம்முடைய தொழுகை நம்முடைய ஆராதனைகள் ஆசரிப்புகளும் கூட ஆடம்பர நிலையிலே ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மால் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. பக்தி வினயத்தோடு நடத்தப்பட வேண்டிய காரியங்கள், கடவுளை மேன்மைப்படுத்த வேண்டிய நிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த பட்சத்திலே, தேர் ஆல் டிக்ரீசிங், தி ஆ அண்ட் வண்டர் ஆஃப் வர்ஷிப் இஸ் டிமினிஷிங் டே பை டே. ஒவ்வொரு நாளும் இந்த பக்தி, கர்த்தருடைய கடவுளுக்கான பயம் என்கிற நிலை குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆராதனைக்குரிய அனைத்து ஆசரிப்புகளும் வெறும் ஆசரிப்புகளாக, ஒரு ஆடம்பரங்களாக, அல்லது ஒரு ஆராதனை அழகுபடுத்துகின்ற ஒரு அலங்காரமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒரு இறை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். Whatever we do in the worship service has become just like an ornament to decorate the worship. அதற்குரிய ஆழமான பக்தி வினயத்தோடு நடத்தப்படாத நிலையை நாம் சந்தித்து வருகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட காலங்களிலே மற்றொரு புறத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நாளுக்குரிய கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ மதத்தையும் எதிர்த்து வருகின்ற சூழ்நிலையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் நாம் மனதில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். Very today's Christianity is being challenged. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், பக்தி வழிமுறைகளை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்ற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பல வகையாக நாம் யோசிக்கக்கூடும். வெவ்வேறு அதிகாரங்கள் அல்லது வெவ்வேறு அரசியல் சூழ்நிலைகள் இதற்கு காரணம் என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசிக்கலாம். ஆனால் அவைகளையும் தாண்டி கிறிஸ்தவளாகி என்னுடைய வாழ்க்கை வழிமுறை இதற்கு காரணமாக இருக்கின்றதா என்று சொல்லி தனிப்பட்ட முறையிலே நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். Why is Christianity being seen with so much hatred? Why are Christians not being liked in the society? கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் எதற்காக எதிர்க்கப்படுகின்றார்கள்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு என்று சொல்லி ஒருவேளை நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த மார்க்கத்தில் முழுமையாக நான் நடந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது அந்த மார்க்கத்தை விட்டு வழி தவறியிருக்கின்றேனா, அது ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்குமா என்று சொல்லி நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நம்முடைய நடைமுறைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, சிட்டி குறிப்பாக பெங்களூர் பட்டணங்களில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அனைவரும் சந்திக்கின்ற ஒரு காரியம் எங்கு பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் இல்லைங்களா? நிச்சயமா எல்லாரும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்க போனாலும் டிராஃபிக் ஜாம் இருக்கும். அந்தந்த டிராக்ல யாருமே போக மாட்டாங்க. ஓவர் டேக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓவர் டேக் பண்ணி மற்றொரு டிராக்ல போகணும், சீக்கிரமா வேகமா போயிடணும். டிராபிக் ரூல்ஸ் பிரேக் பண்ணா கூட பரவாயில்ல, வேகமா நாம போற இடத்துக்கு நாம போகணுங்கிறதுதான் ரோட்ல வண்டி ஓட்டுறவங்களுடைய மனநிலையா இருக்குது. இந்த நாளுக்குரிய சூழ்நிலை உடலை அதை நம்முடைய ஆத்மீக ஆன்மீக வாழ்க்கை கம்பேர் செய்து பார்க்கின்ற பொழுதும் கூட நமக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு டிராக்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பாதையில் தான் நீங்கள் நடக்க வேண்டும். இது குறுகிய பாதையானாலும், கஷ்டமான பாதையானாலும், இன்னல்கள் நிறைந்த பாதையானாலும், சோதனைகள் நிறைந்த பாதையானாலும், இதுதான் உங்களுடைய டிராக் என்று சொல்லி இயேசுவானவர் நமக்கு மிகவும் திட்டவட்டமாக இந்த டிராக்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற நிலையிலே நாம் வேகமாக வேறு ஒரு இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த டிராக்கை விட்டு ஓவர் டேக் செய்து மற்றொரு டிராக்கில் நாம் கடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த நாடுக்குரிய தலைப்பு நமக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது.
திருவிருந்து என்கின்ற திருவருட்சாதனை திருச்சபைகளிலே எந்த ஒரு சத்தியத்தை பயன்படுத்தி ஆசரிக்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். What is the truth that has been revealed through our act of participating in the communion table? முதலாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு சில குறிப்பான முக்கியமான அம்சங்களை உங்களுடைய உங்கள் மத்தியிலே வாய்ப்பு நான் ஆசிக்கின்றேன். திருவிருந்து என்று சொல்கின்ற பொழுது இந்த சாக்கிரமந்தை நாம் அனுசரிக்கின்ற பொழுது முதலாவதாக இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுகின்ற நினைவு கூறுதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இந்த திருவருட்சாதனை திருவிருந்தை ராகோச்சனத்தை அவர் ஸ்தாபித்த பொழுது அவர் கூறிய ஒரு காரியம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றுகின்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவ்விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எதை நாம் நினைவு கூற வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆழமான கருத்தை நாம் பின்னோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். There is a link with a historical event. வரலாற்றிலே நடைபெற்ற நிகழ்வுகளிலே ஒரு இணைப்பு இருக்கின்றதை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்ன அந்த வரலாற்று நிகழ்வு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பண்டிகையாக அவர்கள் கொண்டாடிய இந்த பஸ்கா பண்டிகையை மையப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ராகோச்சனத்தை, இந்த திருவிருந்தை அவர் அங்கு ஸ்தாபிக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த விடுதலை பண்டிகை, பஸ்கா பண்டிகை அதை மையப்படுத்தி இயேசுவானவர் இதை விசுவாசிகளுக்கு திருவருட்சாதனையாக திருவிருந்தை அவர் ஸ்தாபிக்கின்றதை நாம் மனதில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். There is a link with a historical event. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாக தன்னையே அவர் பலியாகும்படியாக ஒப்பு கொடுக்கின்றார். பாவிகளாகிய நாம் மீட்டெடுக்கும்படியாக எவ்விதமாக இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்களோ, அந்த பஸ்கா பண்டிகையை நினைவில் கொண்டு அவர்கள் ஆசரித்தார்களோ, அதே வண்ணமாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். An act of remembrance. அது மாத்திரமல்லாமல் இந்த நினைவு கூறுதலின் வழியாக உடன்படிக்கையின் சமுதாயம் என்று கருதப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, அந்த இறைவனுடைய உடன்படிக்கை எல்லோரையும் ஐக்கியப்படுத்துகின்ற நிலையில இருக்கின்றது. எல்லோருக்கும் உரிதான ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. The covenant that God has given has become wider and wider to include everybody. எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. இஸ்ரவேல் மக்களுக்கும் யெகோவாவாகிய கடவுளுக்கும் இடையே இருந்த உடன்படிக்கையானது இப்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு விசுவாசிகளாக எல்லோருக்கும் அந்த உடன்படிக்கை, கடவுளுடைய அன்பின் உடன்படிக்கை இருக்கின்றது என்பதை நினைவு கொள்ளத்தக்கதாக இவரொருவருக்கும் அந்த உடன்படிக்கையின் சமுதாயத்தில் சேர்த்துக் கொள்ள தடையில்லை என்கின்ற நிலையிலே இயேசுவானவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவருக்கும் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரிபடி. நோ பேரியர்ஸ் ஃபார் ஆல் தோஸ் ஹூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவரும் அந்த உடன்படிக்கையின் சமுதாயத்திற்குள்ளாக இடம்பெறுகின்றார்கள் என்பதை நினைவு கூறத்தக்கதாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். எனவே முதலாவதாக இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதல். இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நன்றி செலுத்துதல். Thanksgiving. It is an act of Eucharist, an act of Thanksgiving. ஏனென்று சொன்னால் அது ஒரு கிருபையின் மேஜையாக இருக்கின்றது. நாம் திருவிருந்தில் சேருகின்ற அந்த மேஜை ஒரு கிருபையின் மேஜையாக இருக்கின்றது. கடவுள் நமக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியாக கடவுளுடைய கிருபை அங்கு தொடர்ந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். பாவிகளாகிய நாம்
கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆகும். நம்முடைய பாவத்திற்கு முழுமையாக அவர் பிராயச்சித்தம் செய்தவராக, தன்னையே பலியாக தந்தவராக, அந்த மேஜைக்காக நம்மை அழைக்கின்றார். கிருபையின் மேஜையாக. இட் இஸ் அ கிரேஸ் டேபிள் தட் வி ஆர் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட். கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் அங்கு நாம் அடைகின்றோம், பெறுகின்றோம். எனவே அந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி, எனக்காக கடவுள் இந்த வலியை, இந்த தியாகத்தை மேற்கொண்டு அவருடைய கிருபை மென்மேலும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து நன்றியர்களோடு அந்த திருவிருந்தலை பங்கு பெற நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். An act of remembrance and an act of thanksgiving. அது மாத்திரமல்லாமல் அந்த கிருபையின் மேஜை ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், தனிப்பட்ட நபர்களாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எந்த விதமான ஏற்ற தாழ்வுகள் இல்லாத நிலையில் There is dignity for every individual. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, கர்த்தருடைய பார்வையில் நாம் கனம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது ஏற்ற தாழ்வுகள் என்கின்ற நிலை நிச்சயமாக இல்லை. கிருபையின் மேஜையில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது எல்லோரும் சமம் என்கின்ற நிலையில் நாம் பங்கு பெற வேண்டும். There is no room for differentiation. There is no room for high and low. அந்தஸ்து உடையவர்கள், அந்தஸ்து இல்லாதவர்கள் என்கிற நிலை இல்லாதபடிக்கு the status of equality. சமம், எல்லோரும் சமம் என்கிற நிலையிலே நன்றி அறிதலோடு இறைவன் எனக்காக இதை செய்து முடித்திருக்கின்றார், இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அழைப்பாக இருக்கின்றது, இந்த இறைவனுடைய உபசரிப்பிற்குரிய அழைப்பு கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கின்றார். God has given to me, He has called me, invited me as an individual. எனவே அந்த ஒரு உணர்வோடு நன்றி மிகுந்தவர்களாக திருவிருந்தலை பங்கு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். There is dignity for every individual. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஊழியர்களிலே அநேக முறை பாவிகளோடும் மாயக்காரரோடும் தன்னையே ஒருநிலைப்படுத்திக் கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய விளைவு இயேசுவானவரை எவ்விதமாக அவர்கள் ஏளனமாக பேசினார்கள் என்று சொல்லி நாம் திருமறையில பார்க்கின்றோம். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாது பாவிகளை நேசிக்கின்றவராக பாவிகளோடும் மாயக்காரரோடும் தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு He identified himself with the marginalized. ஒடுக்கப்பட்டவர்களோடும் ஒதுக்கப்பட்டவர்களோடும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தவர்களோடு தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கின்றார். நீ இருக்கின்ற நிலையிலே நீ வா என்று சொல்லி, வா பாவி வா என்று சொல்லி அருமையாய் அவர் அழைக்கின்றார். கிருபையின் மேஜை அண்டையில் எனவே நன்றியுணர்வோடு கர்த்தர் விதமாக என்னை நேசித்தார் அல்லவா. As an individual he has loved to me. As an individual he has showed grace to me. அவருடைய கிருபை தனிப்பட்ட நிலையிலே என்னை வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்ற பொழுது நிச்சயமாகவே நன்றி உணர்வோடு நன்றி உள்ளத்தோடு இந்த மேஜையில் பங்கு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நினைவு கூர்ந்து, இரண்டாவதாக நன்றி கூர்ந்து, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்மையே சோதித்து அறிதல், தற்பரிசீலனை செய்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். We are called to self-introspect ourselves. நம்மையே ஆராய்ந்து அறிந்து தகுந்த நிலையில் இந்த திருவிருந்தில் பங்கு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். பிறரை சோதித்து பார்த்தல் அல்ல, இட் இஸ் நாட் அதர் எக்ஸாமினேஷன், பட் இட் இஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதுதான் பவுலடிகளார் பொருந்து திருச்சபை எழுதுகின்ற பொழுதும் அவர் எழுதுகின்றார். ஒவ்வொருவரும் தம்மை தாமே சோதித்து பார்த்து தகுந்த நிலையிலே இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக அவர் அறிவுரை கூறுகின்றார். ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இந்த ஒரு நிலைக்கு கொடுத்திருக்கின்ற பரிசு விலை மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் செய்தவராக நாம் பரிபூரண வாழ்ந்து பெற்று வாழும்படியாக அவர் செய்த தியாகம். எனவே தகுதியற்ற நிலையில் எவரொருவரும் பங்கு பெறுவாங்க என்று சொன்னால் அவர்கள் தங்களை தானே ஆக்கிரமிக்கப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி கொரிந்து திருச்சபைக்கு அவர் எச்சரித்தும் எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று குறந்தியர் 10 தொடர்ந்து 11 இவைகளை நாம் வாசிக்கின்றோம். எனவே நம்மை நாமே சோதித்து அறிதல் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது. வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். என்னை மீட்க ஆண்டவர் செய்த தியாகத்தை எண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்தில் தகுதியான நிலையிலே நாம் இருக்கின்றேனா என்று நம்மையே சோதித்து பார்க்க தற்பரிசீலனை செய்து பார்க்க we are called to self-introspect our lives. மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே திருவருந்தில் பங்கு பெற வருகின்றவர்கள் எந்த நிலையில் வருகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. அதைதான் நான் துவக்கத்தில் முன்னுரையாக கூறினேன். ஆடம்பர உலகத்தில் ஆடம்பரம் ஊடுருவி கொண்டிருக்கின்ற நிலையிலே திருச்சபைகளிலும் இந்த ஆடம்பரங்கள் ஊடுருவி பக்தி விலையம் என்கின்ற நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்ற ஒரு அவர நிலையிலே நாம் தள்ளப்பட்டு வருகின்றோம். வெரி ஸ்பிரிச்சுவாலிட்டி The fear, the reverence is all diminishing day by day. And this is where Paul is exhorting. Paul adigal echarithu koorugindrar. Nammai naame tatparisilanai seidhu paarthu indha kiruvaiyin meethaiyil pangu perumbadiyaga naam azhaikkapadugindrom. Naangavadaga paarkkum pozhudhu narkiriyil perugudhu. Alladhu nammai seidhu. The act of good deeds. Act of remembrance, the act of thanksgiving, the act of self-introspection, and the act of good deeds. நற்கிரியைகளில் பெருகுதல் நம்மை செய்யும்படியாக அருமையாக நாம் பாடிய அந்த கீர்த்தனை இரண்டுமே ஆழமான சத்தியங்கள் நிறைந்த பாடல்களாக அதை நாம் பாடினோம். பயணிகள் பாதையில் நலன் தரும் விருந்தாக அது இருக்கின்ற பொழுது கடைசி அடியில நாம் பாடினோம். ஈகை என்பது பிறர் நல கருதி நாம் வாழ்வது. அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் பார்ப்பது. அதுதான் பிறர் நலம் கருதி அல்லவா அவர் தன்னைத்தானே முழுமையாக அவர் வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2 அதைதான் நாம் வாசிக்கின்றோம். அவர் இறைவனுடைய சாயலாக இருந்தும் அதை சற்றேனும் பொருட்படுத்தாது தன்னைத்தானே முழுமையாக வெறுமையாக்கினார். He self-emptied himself for the sake of others, for the well-being of others. கிருபையின் மேஜை அருகாய் That is the grace table. A table which calls one to serve the other. அந்த கிருபையின் மேஜையில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது இயேசுவானவருடைய வாழ்வை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். The sacrifice that Jesus did for all of us calls us to service. அவருடைய தியாகம் இந்த உலகத்திலே நாம் புரியும்படியாக நாம் ஊழியம் செய்யும்படியாக ஒருவர் மீது ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக பிறர் நலம் கருதி வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவர் மிக அருமையாக அவர் கூறுகின்றார். இறை ஆசிரியர் Christ is adored in worship but he is not followed in service. Christ is adored in worship but he is not followed in service. கிறிஸ்துவை நாம் மிகவும் விரும்பி அவரை நாம் மேலே பாராட்டுகின்றோம் பொழுது நேரத்திலே, ஆனால் அவர் கூறிய வழிமுறைகளை பின்பற்ற தவறியிருக்கின்றோம் என்பதை மிகவும் அழுத்தமாக அவர் கூறுகின்றார். Christ is adored in worship. தொழுகை நேரத்தில் இயேசுவானவரை உயர்த்துகின்றோம், மேன்மை பாராட்டுகின்றோம். ஆனால் அவர் கூறும் வழிநெறிகளிலே அதை கடைபிடித்து நடக்க நாம் தவறி இருக்கின்றோம். We have failed to follow him in service.
ஆனால் திருவிருந்து என்கின்ற திருவருட் சாதனையில் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்ற ஒரு காரியம், கிருபையின் மேஜையில் நாம் பங்கு பெறுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஒருவருக்காக ஒருவர் அக்கறையோடு கரிசனையோடு பிறர் நலம் கருதி வாழும்படியாக, சுயத்தை வெறுத்து வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். We are called to care for others, to die to self. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உதாரணமாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 14 அருமையான ஒரு உதாரணத்தை அங்கு நாம் கவனிக்கின்றோம். 17 துவக்கம் நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை இருவரும் சந்திக்கின்ற சந்தித்து அங்கு நடைபெறுகின்ற உரையாடலை நாம் கவனித்தோம். ஆனால் அதற்கு முன்பாக வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஒரு காரியத்தை முடித்து அவர் திரும்பி வருகின்றார். என்ன அந்த காரியம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது லோத் தன்னுடைய உறவு, அதாவது லோத் என்பவன் பகைவனுடைய கைகளில் அடிமையாக இருந்த நிலையிலே ஆபிரகாம் சென்று அவனை மீட்டுக் கொள்ளுகின்றான். லோத் யார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையே ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் உரையாடலை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அந்த இடங்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது பச்சை பசேல் என இருக்கின்ற யோர்தான் நதி அருகில் இருக்கின்ற இடத்தை லோத்து தெரிவு செய்து கொள்ளுகின்றார். ஆபிரகாம் விட்டு கொடுக்கின்றார். லோத்துவுக்காக எல்லாவற்றையும் ஆபிரகாம் விட்டு கொடுத்து ஆபிரகாம் ஒருபுறமாக லோத்து மறுபுறமாக அவர்கள் பிரிந்து செல்லுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு துரோகம் செய்த லோத்து அல்லவா என்று சொல்லி ஆபிரகாம் யோசிக்காதபடி சற்றேனும் அவனுக்கு கிடைத்த இந்த தண்டனை நல்லதுதான், அவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அவன் விரோதி அல்லவா, எல்லாவற்றையும் தெளிவான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக் கொண்டான் என்று சொல்லி ஆபிரகாம் சற்றேனும் சிந்திக்காதபடிக்கு லோத்து அடிமைப்பட்டவனாக இருக்கின்றான் என்கின்ற செய்தி கேட்டவுடனே தன்னுடைய ஆட்களையும் படைகளையும் எடுத்துக்கொண்டு லோத்தை மீட்டெடுக்கும்படியாக அவன் புறப்பட்டு வெற்றிகரமாக திரும்பி வருகின்ற பொழுது மெல்கிசேதேக்கை அவன் சந்திக்கின்றான். அதுதான் அங்கு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. 17 துவக்கம். எந்த விதமான பகைமையோ விரோதமோ இல்லாத ஒரு நிலையிலே பிறருடைய நன்மை கருதி வாழ்ந்த ஆபிரகாம் நல்லதொரு உதாரணமாக நமக்கு இருக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கூட திருவிருந்து என்கின்ற கிருபையின் மேஜையில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஐக்கியத்தை உருவாக்கத்தக்கதாக நன்மையில் பெருகும்படியாக நற்கரிகளில் செயல்படும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். The Holy Communion calls us for hospitality and solidarity, not for hostility or segregation. திருவிருந்து என்கின்ற இந்த மிகவும் முக்கியமான திருவருட் சாதனையில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது ஐக்கியத்திற்காக, ஒற்றுமைக்காக, அன்பின் உபசரிப்புக்காக நாம் முயற்சி எடுக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அதற்கு எதிர்மாறாக பகைமை, விரோதம், குரோதம், பொறாமை என்பவர்களை களைந்துவிட்டு உடன்படிக்கையின் சமூகம் என்று நாம் இணைகின்ற பொழுது அங்குதான் இறையரசின் முன்சுவையாக இருக்கின்றது. அருமையாக நாம் பாடினோம் அந்த பாடலில், பயணிகள் பாதை 2 நாம் பாடினோம். எங்கு இறையரசின் முன்சுவை எங்கு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசுவானவரின் அடியார்கள் எங்கு உடன்படுகின்றார்களோ, எங்கு ஐக்கியப்படுகின்றார்களோ அதுதான் இறையரசின் முன்சுவையாக இருக்கின்றது. Where there is unity among the believers, where there is a feeling of community among the believers, it is there the kingdom of God is. எங்கோ வானத்தை பிளந்து அங்குதான் பரலோக ராஜ்யம், இறைவனுடைய ராஜ்யம் எங்கேயோ மேல இருக்கிறது என்று சொல்லி நாம் வீணா யோசிக்க வேண்டாம். எங்கு விசுவாசிகள் ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு இருக்கின்றார்களோ அந்த ஒற்றுமையிலே திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அது இறையரசின் முன்சுவையாக, that is the foretaste of the kingdom of God. ஆனால்
இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே நாம் பார்க்கின்ற காரியம் பிரிவினைகள், குழப்பங்கள். There is groupism, there is division. பிட்கப்பட்ட அப்பத்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்ற உறவுகளை சரி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். When we are partaking in the bread which is broken, we are also called to mend the broken relationship. நாம் ஒவ்வொருவரும் பிளவுகள் நிறைந்த உறவுகள் மத்தியிலே எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கின்றதோ திருச்சபைகளிலும் சரி குடும்பங்களிலும் சரி